வயல்களில் கைத்தளிப்பான் கொண்டு மருந்து தெளிக்கும் பொழுது ஒட்டு பசை அவசியம் சேர்க்க வேண்டும் அதில் மிகவும் முக்கியமானது சிலிக்கான் ஸ்ப்ரெட்டர் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு மில்லி என்றளவில் சேர்க்க வேண்டும் அல்லது அசா டிரெக்டின் டென் தௌசண்ட் பிபிஎம் இது வேப்ப எடுக்கக்கூடியது இந்த வேப்ப உரக்கடைகளில் கிடைக்கும் இவை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு மில்லி என்ற அளவில் சேர்ப்பதன் மூலம் பூச்சிகளையும் கட்டுப்படுத்தலாம் இவை ஒட்டுப்பசையாகவும் வேலை செய்யும் அடுத்ததாக ஆம்மே ப்ராடக்ட் அப்சாயிட்டி இவையும் ஒட்டு பசையாக வேலை செய்யும் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு மில்லி என்ற அளவில் சேர்க்க வேண்டும் அல்லது நாம் முன்பு பயன்படுத்தக்கூடிய காதி பார் சோப் ஒரு அரை கிலோ காதி பார் சோப்பை எடுத்துக்கொண்டு நன்றாக நறுக்கி தண்ணீரில் ஊற வைத்து பிறகு வடிகட்டி ஒரு டேங்குக்கு நூறு மில்லி என்ற அளவில் ஊற்ற வேண்டும் இவ்வாறு தெளிப்பதன் மூலம் நாம் பூச்சிகளையும் கட்டுப்படுத்தலாம் இவை ஒட்டுப்பசையாகவும் வேலை செய்யும் அதாவது அரை கிலோ காதிபார் சோப்பை எடுத்துக்கொண்டு ஒரு லிட்டர் தண்ணீரில் நன்றாக கலந்து வடிகட்டி பின்பு ஒரு டேங்கிற்கு நூறு மில்லி என்றளவில் பயன்படுத்த வேண்டும் இவ்வாறு மேற்கூறிய ஒட்டுப்பசைகளில் ஏதாவது ஒன்றினை நாம் மருந்து தெளிக்கும்போது வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் அவசியம் பயன்படுத்த வேண்டும் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் வெயில் காலமாக இருந்தாலும் சரி அல்லது மழைக்காலங்களாக இருந்தாலும் சரி இந்த ஒட்டுப்பசைகளை நாம் அவசியம் சேர்த்து பயன்படுத்த வேண்டும் இவை பூச்சிக்கொல்லி மருந்துகளாக இருந்தாலும் சரி அல்லது பூஞ்சான கொல்லி மருந்துகளாக இருந்தாலும் சரி அல்லது கலைக்கொல்லிகளாக இருந்தாலும் சரி இந்த ஒட்டுப்பசைகளை நாம் சேர்த்து பயன்படுத்துவதன் மூலம் நல்ல முறையில் அவற்றினை கட்டுப்படுத்தலாம் பனிக்காலங்களிலும் இந்த ஒட்டு நாம் சேர்த்து பயன்படுத்தலாம் மிக மிக முக்கியமானது கைத்தளிப்பான்கள் மூலம் எந்த மருந்துகள் தெளித்தாலும் நாம் அவசியம் ஒட்டுப்பசை சேர்க்க வேண்டும் இனி வரும் காலங்களில் அனைத்து விவசாயிகளும் மருந்துகள் கைத்தளிப்பான்கள் மூலம் தெளிக்கும் பொழுது பசையினை அவசியம் பயன்படுத்த வேண்டும் நான் அனுபவ ரீதியாக பார்த்தது ஒருவேளை விவசாயிகள் ஒட்டுப்பசை வாங்க தவறினால் கடைகளில் விற்கக்கூடிய ஒரு ரூபாய் ஷாம்ப் பாக்கெட் ஒரு டேங்கிற்கு ஒன்று என்ற அளவில் கலந்து பயன்படுத்துவதன் மூலம் அவையும் ஒட்டு பசையாக வேலை செய்கின்றது எனவே கைத்தடிப்பான்கள் கொண்டு மருந்து தெளிக்கும் பொழுது அவசியம் ஒட்டுப்பசையை சேர்த்து தெளிக்க வேண்டும்